கிறிஸ்துவரவர் மேசியா சந்திக்கப்படுகிற வரைக்கும் ஏழு வாரம் 49 அடுத்து 62 பெருக்கள் 7 எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேசியா சந்திக்கப்படுவார் எதுக்கு கூட்டி கழிக்கும்போது இந்த 7 கூட்டல் 62 வாரம் மொத்தம் 69 வாரம் 69 வாரம் இது கடைசி வாரம் சந்திக்கப்படுகிற வாரம் ஒரு வாரம் மொத்தம் 70 69 கூட்டல் 1 70 अधिकारूम 62 வாரம் ஒரு வாரம் கடைசி வாரம் இந்த மூணு பாகங்க என்னத்தை குறிக்குது மூணு பாகங்கள் வந்து உபத்திரவ காலத்துல மூணு பாகம் என்னத்தை குறிக்குது உபத்திரவ காலம் நான் மூணு எத்தனை தரம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் மூணு வாரம் எதை குறிக்குது மூணு டைம் அதை பிரிக்கிறேன் ஏழு வாரம் 49 அதாவது திரும்பறாங்க எஸ்லேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படுது 62வது வாரம் அதல இருந்து கணக்கெடுத்தா வருஷம் கணக்கெடுத்தா 400 சொல்றேன் வருது அதை என்ன பண்றாங்க இதை எடுத்து பார்த்தா அன்னைக்கு இயேசு மேசியா சங்காரம் ஆவறா நம்மளுடைய பாவங்களுக்காக அதங்க வாசி வசந்த வாசி இந்த வசனம் அந்த 62வது வாரம் வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவாகிய ஜனங்கள் அழிந்து போகும் ஓடும் வருவார்கள் அது முடிவு ஜலப்பிரளயம் போல இருக்கும் முடிவரந்தம் யுத்தமும் நாசமும் உண்டா இருக்கும் ஞாபகப்பட்டிருக்கும் அப்படியேமா 62வது வாரம் மேசியா சங்காரம் ஆவார் 7வது வாரம் எருசலேம் திரும்ப கட்டப்படும் ஒரு வாரம் என்பது எத்தனை வருஷம் 7 வருஷம் இதை என்ன பண்ணனும் இந்த ஒரு வாரமோ 7 வாரமோ 62 வாரமோ கூட்டும் போது 69 இந்த 69 483 வருஷங்களா 483 வருஷங்களா இப்போ அது 483 வருஷங்கள் வந்துரும்போது 445 வருஷமா கரெக்டா வரணும் இது எப்படி வருது அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த கணக்கு பிரகாரம் இருந்தா 375 வருஷம் நம்ம இதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணா 483 வருஷம் வரும் 483 கைஷா 8 வருஷம் பேலன்ஸ் வரும் ஏன் 8 வருஷம் பேலன்ஸ் வருதுன்னு பார்த்தா நமக்கும் அவங்க நம்ம ஜூலியன் யூனிவர்சிட்டியில் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் மொத்தத்தில் கரெக்ட் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் 62 வாரம் மேசிய சங்காரம் ஆயிட்டோம் 7 வாரம் தான் எஸ்லாம் தேவாலயம் கட்டியாச்சு ஆனால் இதெல்லாம் கட்டிட்டாங்க 62வது வாரம் மேசிய சங்காரம் ஆயிட்டோம் ஒரு வாரம்க்கு அந்த ஒரு வாரம் எதுன்னா இப்போ நம்ம கிருபியான நாட்களில் இருக்கிறோம் 2021 வருஷமா கிருபியான நாட்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டிருந்தது மனவாட்டி சபைக்காக கொடுக்கப்பட்டிருந்தது மனவாட்டி சபைக்காக இது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த 7 வாரம் அந்த ஒரு வாரம் 3.5 வருஷம் உபத்திர காலம் 3.5 வருஷம் மகா உத்திர காலம் அந்த 3.5 வருஷத்துல தான் யார் வர்றது எலியாவும் மோசேயும் வராங்க மோசேயா வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க வெளிப்படுத்த புத்தகம் 11வது அதிகார 3:1 என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1760 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூரோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவருடைய சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மலை பெய்யாத இப்போ இந்த 3 வருஷம் யார் பிரசங்கம் பண்றது யார் பிரசங்கம் பண்றது எலியாவும் மோசேயும் இது ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க ஏனோக்கு நான் ஒரு அந்த புஸ்தகம் ஒரு எழுதியிருக்கேன் ஏனோக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எழுதியிருக்கேன் அது நீங்க வேறன்னா அந்த இடத்துல ஜபத்துக்கு வர மாதிரி அந்த புக்கு கேட்டீங்கன்னா அது எழுதி சுமார் 2-3 வருஷம் ஆச்சு அந்த புக்கு உங்களுக்கு கொடுக்குற பண்ணிச்சுப்பாரு அதனால இந்த காரியங்களை நீங்க பார்க்கும்போது யோனுக்கு என்னது என்ன சொல்றாரு
प्रवेश मयम उ महानगर विशाल वीदार सोदार दूर और कड़ पारे ना पनीमेंट दंडने अंदीव दर्शन का दर्शन का रेपर वर्त रेदर्शन प्रसंगम पड़ा प्रसंगम पड़पो आयती अरुद नाल वो प्रसंगम पड़ा ना प्रसंगम पड़पोद यार ऐसा जनकोल अडयालते पाक जन उलगम
அவங்க ஏறி போறத பார்க்கணும். பார்க்கும்போது என்னாவோ அவங்க ஏறும்போது என்னாவோ பூமி அது எங்க இந்த பூமி எருசலேம் எட்டுல இடிந்து உள்ள போயிடுச்சு. எத்தனை 7000 பேர் 7000 பேர் பூமி எப்போ उड़ी ஏனுடைய ஆலயத்தில் தேவனை போற உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று சொல்வார். எப்படி வாசிக்க தரிசனங்கள் புத்தகம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் எதிர்த்து நிற்கிறவனாவும் தேவன் எதிர்ப்பது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறான். உயர்த்துகிறனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அதாவது ஆற்றல் தேவனுடைய ஆற்றல் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆற்றல போய் உட்கார்ந்து தன்னை தேவனை போல காண்பிக்கிறவனாயும் இருப்பான். आवियानवर भूमि मिंदे पंगु इन मनुष्य भूमि अड़ा भयम परलोक महा उपद्र उपद्रवाल जयंकोल मनुष्य அதனால 666 போடலனா என்ன கிடைக்காது பெட்ரோல் கிடைக்காது ரேஷன் கிடைக்காது அப்புறம் என்ன சாப்பாடு கிடைக்காது பஸ்ல போக முடியாது ஆளங்க என்னன்னமோ வரும் சட்டம் எல்லாம் வரும் இதுவே பண்ணியிருக்காங்க இந்த மோடி கவர்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு என்னன்ன பண்ணுவாங்களோ தெரியும் அவ்வளோ உபத்திரத்தை பண்றதுக்கு பண்ணியிருக்காங்க இவனே சப்போர்ட் அதாவது இவரு இந்த லீடர்ஸ் எல்லாம் இவர் லீடர் ஆகணும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கு ஆனால் நல்லா ஜெபிங்க அப்ப இந்த மிருகத்தினுடைய महत्व आच्चय परिशुद्धवान राजावे
மோசேவுடைய பாட்டையும் இப்போ இஸ்ரவேல் ஜனங்க யாரதான் அதிகமா இது பண்றாங்க அவர்தான் அதிகம் ஆனால்தான் மோசே வரணும் ஏன் மோசே வரணும் மோசேக்கு தான் கீழ்படுவோம் எல்லா திருதர்சி என்ன பண்ணாங்க கொண்டு போட்டோம் எல்லா திருதர்சி சாவச்சு அதனால மோசைக்குண்டாம் பயம் காரணம் மோசைக்கு முன்பாக கொஞ்சம் முறுமுறுக்கும் போது ஆண்ட உடனடியா மேகத்துல வந்து பயங்கரமா இருப்பீங்க அப்படியே பூமி ஒடிச்சு உள்ள கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க ஆச்சா அதனால பயங்கரமா மோசைக்கு முன்னால யாரும் பேசுறது அப்போ ஜன யூத ஜனங்க என்ன சொல்றாங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்றாங்க நீங்க சாட்சியா யார் வருது கேக்குறன்றது சாட்சியா யார் வருது கேக்குறனு மகா துக்கமாக மறுரூப மலையில போய் அவன் நிக்கிறார் நிக்கும் போது யார் ரெண்டு பேர் வராங்க அப்ப அவங்க கிட்ட பேசுற பேசும்போது யார் சொல்றது மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் உமக்கு ஒரு கூடாரம் இங்கேயே இருக்கணும் நம்ம போறதே வேண்டாம் யார் சொல்றது இது சரின்னு சொல்லிட்டு ஏசு என்ன சொல்றாரு தப்பு நீ பேசுறதுன்னு சொல்றாரா இல்ல அப்புறம் பிதாவாய தேவன் சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க அப்ப மூன்றரை வருஷமா பேசின வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்க செவி கொடுக்காதனால பிதாவாய தேவன் சொல்றார் இவருக்கு செவி கொடுங்க பிரியா அப்ப என்ன அர்த்தம் பிதாவாய தேவனை டெஸ்ட் பண்ணி கொடுக்கிறார் புரிஞ்சுதா அப்படியா இந்த பிதாவே பேசுற அளவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசமா நடக்கிறாங்க இது ஏன் இவ்வளோ அந்த ஜனங்க மேல ஆண்டவர் பத்து வச்சு ஏன் இந்த ஜனங்கள அவ்வளவு தூரம் இது பண்ற விட்டு தள்ளாத ஏன் பாத்துக்கோங்க என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு ஸ்ரீமன் பாஸ்டர் போய் தேசத்துக்கு திரும்பி வர வரைக்கும் போய் வர வரைக்கும் சாப்பாச்சு குற்றவாளியா ஒவ்வொருத்துடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறவனா மாறின ஒழுங்க ஒவ்வொருடைய பெயர் சொல்லி ஜெபிக்கிறவனா மாறும் போதுதான் அவங்க காக்கப்படுவாங்க ரட்சிக்கப்படுவாங்க அதோட ராஜ்யத்துக்கு போவாங்க இல்லைன்னா சாத்தான் குத்திட்டு போயிடுவான் அப்பனா காணிக்க மட்டும் வரலன்னு நம்ம பாக்குறோம் வேற என்ன அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதே இல்லையா அப்படித்தானே அப்படித்தானே நீ ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாமே செஞ்சுக்குவாங்க ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் இந்த பாரம் வேணும் யாக்கோவக்கூடிய பாரம் நமக்கு வேணும் யாக்கோ பாண்டி ஜெபித்ததுனால ஏசு கிறிஸ்து யார கூப்பிடுறாரு மோசேவையும் எலியாவும் கூப்பிடுறாரு எலியா ஏன் கூப்பிட்டாரு எலியா ஏன் கூப்பிட்டாரு மோசேவை கூப்பிட்டாருப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றது எலியா கூப்பிட்டு விக்கிரகாராதனை
கவலைப்படமாட்டான் பொல்லாத ஆவி மோசே சாகடிக்க யார் எத்தனை பண்ணது? பார்வோன். கடைசி எங்க வந்துட்டான்? செங்கடல் வழியே வந்துட்டான். வந்த உடனே அந்த வழியில என்ன ஆயிடுச்சு? அவங்கள பிடிச்சிட்டு வாங்க, ஒத்து கூட விடாதீங்க. ஆனா கடல் பழந்து இருக்குது, வட்டாந்தரையில போறாங்க. அப்பெல்லாம் பயந்தானா? வாய்ப்பு போங்க, எல்லாரும் பிடிங்க, ஒத்து கூட விடாதீங்க, கொண்டு வாங்க. யார சாகடிக்கிறதுக்கு? எங்க பாரோனும் தோத்தா, ஏசபாலும் தோத்தா. இவங்களுடைய ஆவி யாரு? பிசாசு. இந்த ஆவி தான் விகாரமாக வந்து மோசேவை எலியாவும் மறுபடியும் சாகடி சாகடிச்ச பிற்பாடு இவங்க மறுபடியும் மூணாவது நாள் மகிமையின் சரீரமா இருந்திருக்கும். மோசேவை எலியாவும் மகிமையின் சரீரமா இருந்திருக்கும். அப்போ மோசே மறிச்சுதான் அவன் எப்படி வருவான் அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போடுவீங்க. எலியா மட்டும் வரலாம், யோனாக்கு வரலாம். யோனாக்குக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஏழாவது தலைமுறையில் இருந்தவன். ஆனால யோனாக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க. யார் வந்து சொல்லணும்? மோசே வந்து சொல்லணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் த்ரீ, அதாவது மூணு அடுக்கு பில்டிங், நாலு அடுக்கு பில்டிங்க மேல பெரிய பெரிய சிலைங்க இல்லையா? நம்ம இந்தியா தேசத்துல எப்படி இருக்குது? உலகத்துல எப்படி இருக்குது? உலகம் முழுவதும் விக்கிறார்கள் திரும்பி போயிருக்கு. அந்த சேமத்து அமைத்துல ஏசபாலை கண்டிக்க யார் வர்றது? எலியா வருது. இவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு பிரசங்கம் பண்றது எலியாவா இருப்பான், இஸ்ரேலுக்கு ஜனங்கள் பிரசங்கம் பண்றது மோசே. இருபத்தி எட்டாம் வசனம் மட்டும் வாசிங்க. 26 மன்னாவுடைய பொற்பாத்திரம், 10 கட்டளை, ஆறனுடைய துரிந்த கோல், இயேசு கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கை கொடுத்தார். அந்த புதிய உடன்படிக்கை அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையா இருக்கு. இந்த மழைக்காலமா இருக்குது, கரை புரண்டு தண்ணி வருது. யோசுவா சொல்றான், ஆசாரியங்க போய் அந்த பெட்டியை ஒரு கால் வட்ட மாத்திரத்துல தண்ணி என்னாச்சு? ஊராகிய அதுவரையில தண்ணீர் குவியலாக குவிந்தது. இந்த தண்ணி பிரிஞ்சு போய் கடல்ல விழுந்தது. யோர்தான் அந்த கலில கடல்ல போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு பின்னிட்டு போனது. அப்போ வறண்டு போச்சு. அந்த வறண்டு போன இடத்துல இருந்து என்ன அதிசயமா கொண்டு போனாங்க? 12 கோத்திரத்தின் 12 கட்டை கொண்டு போனாங்க. அதுக்கு எங்க வச்சாங்க? யோர்தான் எடுத்து பிள்ளைகளுக்கு அதை கேட்டால் அதை கில்கால வைங்க. அதே உங்க பிள்ளைகள் கேட்கும் போது யோர்தான் கடந்து எப்படி வந்தீங்க என்பதை அவங்களுக்கு சொல்றதுக்காக 12 கற்களை பெரிய பெரிய கடல எடுத்து போய் சுமக்க வச்சுக்கிறாங்க. எங்க எடுத்தாங்க? யோர்தான் இருக்கிற கடல எடுத்து. மத்தேயு புத்தகம் 12 அதிகாரம் 22 வசனம் வாசிக்கும். அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஊமையான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும்
காணும் தக்கதாக அவளை சொஸ்தமாக்கினார். இப்ப சரீரத்துல இருக்கிற வியாதி கூட உண்டாக்குறது யாரு? சரீரத்துல வியாதி உண்டாக்குறவன யாரு? ஊமையும் குருடா இருக்கிறவன என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாருங்க 15 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானான ஸ்திரீ ஒருத்தி அவளுக்கு வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்போ இங்க பிசாசினால் இந்த ஆவிங்க எங்கெங்க இருந்திருப்பாங்க? வியாதி உண்டாக்குது, அங்காள் திசை விட வைக்குது, பலவீனமா பண்ணுது, அச்சல் சாவடிக்குது, பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அப்படியானா இந்த ஆவி எப்படி ஓட்ட முடியும்? ஜபத்தினாலதான் முடியும். ஜெபிக்கும் போதுதான் கட்ட முடியும், ஜெபிக்கும் போதுதான் ஜெயிக்க முடியும், ஜெபிக்கும் போதுதான் அவன் பயப்படுவான். அப்ப சர்வ வல்லவர்கிட்ட கேட்கும் போது அந்த வல்லமைகளை நம்ம நினைக்கணும். SNPC International Worship and Convention Center, 221 Chris Garden, near D Mart, next to Royal Garden, Hennur Main Road, Bangalore 43.